ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில் தம்பு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட டே 9th மீல் பிளான் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஆல்ரெடி நான் என்னோட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் காட்டியிருக்கேன். பட் இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமாக இஞ்சி, ஜீரகம், மிளகு இதெல்லாமே சேர்த்து வந்து போட்டிருக்கு இந்த ஜூஸில். ஸோ வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்காக இதை தான் வந்து குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு வார்ம் வாட்டரும் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை குடிச்சிட்டு எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் மீல் ஒரு 11 o'clock மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட போகிறேன். ஜூஸ்லாம் குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். பாதாம், 2 டேட்ஸு, கண்டிப்பாக வந்து உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கருப்பு கொட்டையெடுக்க உலர் திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நட்ஸ்னாலும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மீல் ப்ரிப்பரேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து ரைஸ் மட்டும் எனக்கு தனியாக பண்ண போகிறேன். ஸோ சிறுகீரை கடையிலும் முருங்கைப்பூ வச்சு பொரியலும், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சூப்பும் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதெல்லாமே பறிச்சுட்டு மட்டும் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. முருங்கைப்பூ பொரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பூ எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பூ எல்லாமே நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து பொரியல் வந்து ரெடி பண்ணிடலாம். கீரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ அம்மா கீரையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பொரியல் பண்ணுறதுக்காக கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அண்டு முருங்கைக்கீரை சூப்பும் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்த பருப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கடலைப்பருப்பு மட்டும் தான் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதுக்கு 1 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா இல்லை பச்சை மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்ல கரெக்டான ஒரு சீசன் இது. ஸோ முருங்கைப்பூ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மரத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மழையெல்லாம் வரனால நிறைய பூ வந்து பிரிச்சிருக்கும். ஸோ எல்லா பூவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முருங்கை காயாக மாறும்னு கிடையாது, நிறைய வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிடைக்கும் போது இந்த மாதிரி பூ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொரியல் செஞ்சு நிறையா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறையா செஞ்சு சாப்பிட்லாம். நான் முருங்கைப்பூ வச்சு ஃப்ரைட் ரைஸ் கூட செஞ்சு காட்டியிருப்பேன் இதுக்கு முன்னாடி, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஒரு மீல் பிளானில். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே நான் தாராளமாக எடுத்துக்கக்கூடியது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைப்பூ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பொரியலுக்கு சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சு நல்லா வந்து முருங்கைப்பூ பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் மூடி வைக்க போகிறேன், இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் முருங்கைப்பூ இப்போவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு 90% அந்த அளவுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ அந்த தண்ணி மீதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரிமைனிங் இருக்க தண்ணி அளவுக்கு அது குக்கானா போதும், ஃபுல்லாக வந்து பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா, அப்படி இல்லை அப்படின்னா கறி மசாலா தூள் இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லைனா மட்டன் மசாலா, அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் மட்டன் மசாலா தான் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. சுண்டதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு ஒரு நல்லா கிளறி கொடுத்துட்டிங்க அப்படின்னா முருங்கைப்பூ பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்கள் முருங்கைப்பூ கிடைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா குக் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸும் வந்து நல்லா கஞ்சியெல்லாம் வடிச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்டு லஞ்சுக்கு அது போக பார்த்திங்கன்னா சிறுகீரை வந்து கடைஞ்சிருக்காங்க அம்மா. ஸோ கீரை கடையிலும் வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்டு முருங்கைக்கீரை சூப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, சூப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி அதையும் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இந்த 4 ரெசிபி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீல் பிளானுக்கு வந்து நான் எடுத்துக்க போகிறது. ஸோ வீட்டில் நார்மலாக மற்றவங்களுக்கு வந்து அம்மா ஒயிட் ரைஸ் செஞ்சுட்டாங்க. ஸோ ப்ரௌன் ரைஸ் எனக்களவாக மட்டும்தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம்.
ஃபர்ஸ்ட் ப்ளேட்ல பாத்தீங்க அப்படினா குக் பண்ணி வச்சிருக்க பிரவுன் ரைஸ் வந்து சர்வ் பண்ணிடலாம். சோ ரைஸ் பாத்தீங்க தேவையான அளவுக்கு நான் போட்டுருக்கேன். அண்ட் அதுக்கு சைடிஸ் பாத்தீங்க அப்படினா கீரை கடையல், இன்னொரு கப்ல பாத்தீங்க அப்படினா முருங்கப்பூ பொரியலும் வந்து வச்சிருக்கேன். அண்ட் சூப்பும் வந்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். சோ நார்மலா நான் எப்பவும் எடுத்துக்கிற அந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படினா ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு வந்து முருங்கை சூப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் மீலா நான் வந்து எடுத்துக்க போறது. ஃபர்ஸ்ட் சூப் வந்து குடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூப் தான் குடிக்க போறேன். சோ சாப்பிடும் போது முதல்ல சூப் குடிச்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து ரைஸ் அண்ட் பொரியல் அதெல்லாம்மே வந்து எடுத்துக்க போறேன். அண்ட் சாப்பிட்டுட்டே எப்பவும் போல வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்நாக்ஸோ இல்லை ஜூஸோ அந்த மாதிரி எதுவுமே சாப்பிட எதுவுமே தோணலை. எனக்கு பசியும் இல்லாததுனால நான் வார்ம் வாட்டர் தண்ணி மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு. மீது எதுவுமே நான் சாப்பிடலை. சரி வாக்கிங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பும் போது ஒரு 5 o'clock அளவுக்கு வெயில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 steps தான் எடுத்து வச்சோம். பார்த்தோன்னா மழை வந்து தூறல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை தூறிட்டே இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வாக்கிங்கே போக முடியல. ஸோ முன்னாடியே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு திரும்ப வந்து போயிட்டோம். ஸோ நல்லா வானம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் நல்லா மழை வர மாதிரி இருட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, லைட்டாக தூறலோடு நின்றுச்சு. அண்ட் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 chapati அதுக்கப்புறம் கேப்சிகம் உருளைக்கிழங்கு பீஸ் அதெல்லாம் போட்ட குருமா வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ஆம்லெட் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் சேர்த்துருக்கேன் அதில். ஸோ டின்னருக்கு இதுதான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் குடிச்சு அந்த டேவோட லாஸ்ட் மீலும் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.